இந்த வீடியோவில் 1995ல் நடந்த ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஸ்கேம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வங்கி வரலாற்றிலேயே மூணாவது மிகப்பெரிய மோசடி இதுதான். அதாவது இல்லவே இல்லாத ஒரு ஏர்போர்ட்டை காட்டி கிட்டத்தட்ட 250 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் மோசடி பண்ண நைஜீரியாவில் நடந்த ஒரு தனி நபருடைய உண்மையான சம்பவத்தை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் பிரேசிலில் இருக்கக்கூடிய பாங்கோ நொரேஸ்டே அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜருக்கு ஒரு கால் வருது. அந்த மேனேஜரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்சன். அந்த மேனேஜர் நெல்சனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யாருடையது அப்படின்னு பார்த்தா நைஜீரியாவில் மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் கால் வருது. அந்த ஒரு கால் ரொம்பவே இம்பார்ட்டன்டான காலாக அந்த மேனேஜர் நெல்சனுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா நைஜீரியாவுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு மினிஸ்டருக்கு எவ்வளோ பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு பவர் இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு பர்டிகுலர் கால் ரொம்பவே இம்பார்ட்டன்டான காலாக வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அந்த காலில் ஒரு டிஸ்கஷன் போகுது. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல் நடக்குது. என்ன டீல் அப்படின்னு பார்த்தா நைஜீரியா மத்திய வங்கி ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த மேனேஜர் நெல்சன் கிட்ட ஒரு டீல் வந்துட்டு பேசுறாரு. அதாவது நைஜீரியாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அபுஜால நாங்கள் ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டோட நடக்க போகுது. ஸோ அதுக்கு எங்கள் நாட்டிலையும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளும் சரி நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய பேங்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு எங்களுக்கு வந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை வந்துட்டு பேசுகிறாரு. ஸோ அதாவது இந்த ப்ராஜெக்டில் உங்களுடைய பேங்க்லேருந்து 252 மில்லியன் டாலர்ஸ் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை பேசி முடிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இங்கே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் நெல்சனும் வந்துட்டு நம்புறாரு. ஸோ எதனால நம்புறாரு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நைஜீரியா அவங்களுடைய தலைநகராக அங்கே இருக்கக்கூடிய அபுஜாவை வந்துட்டு அறிவிச்சாங்க. ஸோ அதனால அபுஜா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு பிளான் வந்துட்டு உண்மைதான் அப்படின்றத இங்கே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் நெல்சனும் வந்துட்டு நம்புறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. தயங்கி தயங்கியே பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போதான் இங்கே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு விஷயத்த நெல்சன் கிட்ட சொல்றாரு. அதாவது என்னன்னா இந்த பிளானை நீங்கள் முடிச்சு கொடுத்து உங்களுடைய பேங்க்ல இருந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீலை வந்துட்டு முடிச்சு கொடுக்குற உங்களுக்கு 10 மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு நாங்கள் ரிவார்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்போதான் நெல்சனுக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு சந்தோஷம் வருது. ஓகே இந்த டீலை வந்துட்டு நம்மளே முடிச்சு கொடுத்து அந்த 10 மில்லியன் டாலர்ஸ் ரிவார்டை வந்துட்டு நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துட்டு டக்குன்னு அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றாரு. இந்த மேனேஜர் நெல்சன் ஓகே சொன்ன உடனேயே ஆப்போசிட்ல காலில் இருக்க அந்த ஆளுநர் நான் திரும்பவும் சொல்றேன் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுட்டு ஓகேவா எஸ்ஸா நோவா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்பவே சொல்லிருங்க. நீங்க எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நாங்கள் உங்க கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படி நோ அப்படின்னாலும் உடனே இப்பவே சொல்லிருங்க. நீங்க நோ சொல்லிட்டா எங்களுக்கு வெயிட்டிங்ல நிறைய பேங்க் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த பிளானை முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க மேனேஜர் நெல்சன் என்ன சொல்றாருனா இல்லை இல்லை இந்த விஷயத்த நானே வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி வைக்கிறாரு. ஸோ அதுக்கு உடனே அந்த ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகேவா அப்போ ஓகே நாங்கள் உங்க கூட இந்த பிளானை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஃபர்தரா மிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம், நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேங்கோட மேனேஜர் தனக்கு 10 மில்லியன் டாலர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நைஜீரியாவுடைய மத்திய வங்கி ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசினார் இல்லையா, அவரு நைஜீரியாவுடைய மத்திய வங்கி ஆளுநரே கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவருடைய பேரு இமானுவேல். இமானுவேல் யாரு அப்படின்னு பார்த்தா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் யூனியன் பேங்க் உடைய டைரக்டர். ஸோ இவர் ஏன் இவர்கிட்ட தன்
பண்ண ஒரு நைஜீரியா மத்திய வங்கியுடைய ஆளுநர்னு நினைச்சு பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த இமானுவேலுக்கு ரொம்பவே வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேராசை இருந்திருக்குது. ஸோ அவருக்கு வர அந்த மாத சம்பளத்தை வச்சு அவரால் அவர் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு மோசடி பண்ணி வரக்கூடிய பணத்தால தான் நம்மளால நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு இமானுவேல். இமானுவேல் நெல்சன் கிட்ட டீல் எல்லாம் பேசி காலெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இமானுவேல் பண்ண ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கீழே ஒரு 5 மெம்பர்ஸை வச்சு ஒரு டீமை வந்துட்டு ரெடி பண்றாரு. அந்த 5 பேருமே கண்டிப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பேங்க்ல ஒர்க் பண்றவங்களா தான் இருக்காங்க. ஸோ அந்த 5 பேரையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அவருடைய டீமா வந்துட்டு ஆக்கிக்கிறாரு. ஸோ அவங்க கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா, என்ன டீல் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல வரக்கூடிய 252 million dollars ஹாஃபா பிரிச்சு, எனக்கு ஒரு ஹாஃப் மிச்சம் இருக்க இன்னொரு ஹாஃபை பிரிச்சு உங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை பேசி முடிக்கிறாரு. அந்த 5 பேருமே இமானுவேலோட அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க 6 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பண்ற வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே பக்காவா ரெடி பண்றாங்க. அவங்க 6 பேருமே பேங்க் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க அப்படின்றதுனால எந்த இடத்துல டவுட் வரும், எதெல்லாம் அதிகமா செக் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு கிளியரா தெரியும் இல்லையா. ஸோ அதனால எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ரொம்பவே பக்காவா ரெடி பண்றாங்க. ஸோ அப்படி ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸை நெல்சனுக்கும் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண நெல்சனுக்கு ஒரு சின்ன டவுட் கூட வரல, அந்த அளவுக்கு பக்காவா இவங்க டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை அனுப்பி நெல்சன் வந்துட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு நெல்சன் வந்துட்டு இங்க இமானுவேலுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, நீங்க அனுப்பி வச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வெரிஃபை பண்றேன், எனக்கு வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு ஃபர்தரா இந்த பிளானை வந்துட்டு அப்ளை பண்ணலாம், பட் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கூட சின்ன மீட்டப் வந்துட்டு நான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நெல்சன் இமானுவேல் கிட்ட சொல்றாரு. ஸோ தொடர்ந்து நெல்சன் இமானுவேல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு அங்கிருந்து பிரேசில் வரதா இருந்தாலும் சரி, நான் இங்கிருந்து அங்க நைஜீரியா வரதா இருந்தாலும் சரி, எனக்கு ரெண்டுமே ஓகே தான், நீங்க எந்த இடம்னு பார்த்துட்டு சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நெல்சன் இமானுவேல் கிட்ட சொல்றாரு. ஸோ இதை கேட்ட இமானுவேல் ரொம்பவே வந்துட்டு பதட்டம் ஆயிட்டாரு. ஸோ நேரில் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளான்ல வந்துட்டு நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி இமானுவேல் ரொம்பவே பதட்டமாகறாரு. பட் ஆனா அதை லைட்டா கூட நெல்சன் கிட்ட காட்டிக்காம ரொம்பவே கூலா என்ன ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, நாங்க இங்க அபுஜால கட்டக்கூடிய அந்த ஏர்போர்ட் விஷயத்த ரொம்பவே ரகசியமா வச்சிருக்கோம். ஸோ அது சின்னதா வெளியில கசிஞ்சா கூட மக்கள் மத்தியிலிருந்தும் சரி, மீடியா மத்தியிலிருந்தும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி நாங்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த ரொம்பவே ரகசியமா வச்சிருக்கோம். நீங்க அங்கிருந்து இங்க வந்தாலோ இல்ல நான் இங்கிருந்து அங்க வந்தாலோ இந்த விஷயம் வெளியில கசிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இமானுவேல் இங்க நெல்சன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு நெல்சன், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு, நீங்க இங்கிருந்து அங்கேயும் வரவேணா, நான் அங்கிருந்து இங்கேயும் வரவேணா, ஸோ இது ரெண்டுக்கும் பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு பர்டிகுலர் வேலை விஷயமா லண்டனுக்கு வரேன், ஸோ நீங்களும் வந்துட்டு லண்டனுக்கு வந்துருங்க, அங்கேயே நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மீட்டப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெல்சன் இமானுவேல் கிட்ட சொல்றாரு. ஸோ அதுக்கு இமானுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்துக்கும் நோ சொல்லி யோசிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நெல்சனுக்கு நம்ம மேல டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு அவங்கிட்ட ஓகே சொல்லி இந்த காலை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, சரி ஓகே நம்ம வந்துட்டு அங்கேயே மீட்டப் வச்சுக்கலாம், நான் லண்டனுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வச்சிடுறாரு. காலை கட் பண்ண இமானுவேல் ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய டீம்ல இருக்க அந்த 5 பேர் கூடயும் ஒரு மீட்டிங்கை போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையுமே வந்துட்டு போட போறோம், ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாரு. ஸோ அதுக்கு அந்த 5 பேருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ நெல்சன் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நிறைய பேங்க்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க,
இருக்கான், அவன் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவன். ஸோ அவனால் ஈஸியாக வந்துட்டு நம்மளெல்லாமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதாவது இவங்க வந்து ஹையில் இருக்கவங்க, இவங்க மிடில் இருக்கவங்க, இவங்க லோவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தே அவனால் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிக்கிறாரு. ஸோ அதன்படி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய டீமில் இருந்த அஞ்சு பேருக்குமே ஒரு ஒரு பொசிஷனை வந்துட்டு பிரித்து கொடுக்குறாரு. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த பொசிஷன் படி அவங்களுடைய ட்ரெஸ் கோடையுமே வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ பண்ணிட்டு அடுத்த வேலையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய ரொம்பவே லக்ஸூரியான ஒரு ஹோட்டலை வந்துட்டு புக் பண்ணுறாரு இவங்க எல்லாருமே தங்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆடம்பரமான காரையுமே வந்துட்டு புக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இமானுவேல் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அஞ்சு பேர் இருக்காங்களையா, அவங்க எல்லாருமே கிளம்பி லண்டனுக்கு போய் அந்த லக்ஸூரியான ஹோட்டலில் வந்துட்டு தங்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த நெல்சனை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இமானுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்பவே லக்ஸூரியான அந்த காரையும் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதை பார்த்த நெல்சனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுது. ஓகே, இந்த பிளானை வந்துட்டு நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு திருப்தியும் வந்துட்டு அவருக்கு வருது. இமானுவேல் அனுப்பின காரில் ஏறி நெல்சனும் அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டு வராரு. ஸோ ஹோட்டலை பார்த்த நெல்சனுக்கு இன்னமுமே வந்துட்டு நம்பிக்கை அதிகமாகுது. ஸோ இவ்வளோ லக்ஸுரியான ஹோட்டல், அந்த லக்ஸுரியான கார் எல்லாத்தையுமே பார்த்தோன்னே அவங்க மேலே வச்சுருந்த அந்த ஹோப் வந்துட்டு இன்னமுமே நெல்சனுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போயிட்டு அந்த இமானுவேலை வந்துட்டு நெல்சன் மீட் பண்ணதுக்கப்புறம் இமானுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு நெல்சனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட இருந்த மிச்ச டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு நெல்சன் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்த நெல்சன் செக் பண்ணிவிட்டு, ஓகே இது வந்துட்டு நான் முழு மனசோட வந்துட்டு இதுக்கு சம்மதிக்கிறேன், எனக்கு பிளான் எல்லாமே ஓகே, நீங்கள் வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்கள், நான் மணியையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு நெல்சன் வந்துட்டு தயாராகிறாரு. ஸோ அந்த டைமில் இமானுவேல் வந்து நெல்சனை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பணம் அனுப்புனா அது சரியாக வராது. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய வேலைகளை வந்துட்டு பண்ணி வைக்கணும், திங்ஸ் இது பண்ணுறதுலேருந்து ஒரு ஒரு வேலையை அலாட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எங்களுக்கு காசு தேவைப்படும், நீங்கள் இப்போலேருந்தே வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபரை வந்துட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட நெல்சனுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக டவுட் வருது, என்ன இவங்க இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக டவுட் வருது. அந்த நெல்சனுக்கு வந்து அந்த டவுட்டு புரிஞ்சுக்கிட்ட இமானுவேல் அந்த இடத்துல டக்குன்னு என்ன விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த பிளானை முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $10 million வந்துட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த பிளான் பிடிக்கல, டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம், இப்போவே வந்துட்டு சொல்லிடுங்க, எங்களுக்கு வெயிட்டிங்கில் நிறைய பேங்க் வந்துட்டு இருக்காங்க, நாங்கள் அவங்க கூட இந்த டீலை வந்துட்டு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு இமானுவேல் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட நெல்சன், இல்லை இல்லை இல்லை, நானே வந்துட்டு இந்த பிளானை உங்களுக்கு முடிச்சு தரேன், நான் இப்போவே வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபரையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கமாக $3 million வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு நெல்சன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு இமானுவேல் கிட்ட சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, நீங்கள் கொடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய மேனேஜ்மெண்ட் கிட்டையும் ஒரு தடவை நான் காமிச்சு அவங்களுடைய பெர்மிஷனையும் நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நெல்சன் இமானுவேல் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இமானுவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போர்ட் மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஏர்போர்ட் கட்டுற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வெளியில் கசீரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ அது வந்துட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு உருவாக்கும், நீங்கள் வந்துட்டு உங்களோட தரப்புலேருந்து மட்டும் இந்த ஒரு பிளானை முடிச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு $10 million வந்துட்டு ரிவார்டாக வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு பிரச்சனையாக இருக்கும், உங்களுடைய தரப்புலேருந்து மட்டும் இதை நீங்கள் வந்துட்டு முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இப்பயே வந்துட்டு நோ சொல்லிருங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எங்களுக்காக நிறைய பேங்க் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அவங்க கூட இந்த டீலை வந்துட்டு முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இமானுவேல் நெல்சன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கு நெல்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேணா வேணா இந்த பிளானை வந்துட்டு நானே வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு தரேன், ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய சிக்னேச்சரை மட்டும் வச்சு நான் $6 million கம்மியான டாலர்ஸை என்னால் வந்துட்டு அனுப்ப முடியும், நான் அந்த மாதிரி அனுப்பி உங்களுக்கு இந்த பிளானை வந்துட்டு முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லி கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இமானுவேலும் நெல்சனுக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு தொடர்ந்து அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு. நெல்சனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, $3 million, $4 million, $5 million சொல்லிட்டு $6 million கம்மியான டாலர்ஸை இமானுவேலுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த
பணம் எல்லாமே இமானுவேலுக்கு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் மூலமா மட்டும் போகல, நிறைய அக்கௌண்ட் மூலமா வந்துட்டு போய் சேர்ந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 1995 to 1998 இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இமானுவேலுக்கு நெல்சன் மூலமா கிட்டத்தட்ட 242 மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு போய் சேர்ந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நெல்சனுக்கும் இமானுவேலுக்கும் இடையில இருந்த ஒரு கான்டாக்டே போன் கான்டாக்ட் மட்டும்தான். ஸோ இந்த 242 மில்லியன் டாலர்ஸை வந்துட்டு இமானுவேல் நெல்சன் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் இமானுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, நெல்சன் கூட இருந்த அந்த போன் கான்டாக்டை வந்துட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நெல்சன் வந்துட்டு இமானுவேலை கான்டாக்ட் பண்றதுக்காக நிறைய டைம் வந்துட்டு கால் பண்றாரு. பட் ஆனா இமானுவேல் வந்துட்டு அதுக்கு ரியாக்டே பண்ணல. ஸோ பயந்து போய் என்ன பண்றதுன்னே பதட்டமான நெல்சன் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நைஜீரியா கவர்மெண்டுடைய மத்திய வங்கி ஆளுநரை தொடர்பு கொள்றதுக்காக கால் பண்ணி அங்க பேசுறாரு. ஸோ ஆளுநர் கிட்டையும் பேசுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஆளுநர் கிட்ட நெல்சன் பேசும்போது தான் நெல்சனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அதாவது அங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கான எந்த ஒரு பிளானுமே நடக்கல. அந்த ஆளுநரும் வந்துட்டு நெல்சன் கிட்ட பேசல. தான் வந்துட்டு யாரோ ஒருத்தனால நல்லா ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் நெல்சனுக்கு கிளியரா புரிய வருது. நெல்சன் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்த அதே டைம்ல தான் இன்னொரு விஷயமும் நடக்குது. அதாவது ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிதி சேவை நிறுவனம் நெல்சன் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பேங்கை வாங்குறதுக்காக வராங்க. ஸோ அப்போ நடத்தப்படுற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல தான் ஒரு விஷயம் போர்ட் மெம்பர்ஸ்க்கு தெரிய வருது. அதாவது 242 மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அவ்வளோ பணமும் வந்துட்டு நெல்சனுடைய சிக்னேச்சர் மூலமா அவன் மூலியமா தான் வெளியில போய் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு தெரிய வருது. ஸோ அதை தொடர்ந்து போர்ட் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நெல்சனை கூப்பிட்டு விசாரணையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்போ நெல்சன் அவங்க கிட்டலாம் தன் ஏமாற்றப்பட்டதையும் ஒருத்தன் தன்னை நல்லா ஏமாத்தி 242 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் தங்கிட்டே இருந்து பறிச்சிட்டான் அப்படின்ற விஷயத்தையுமே வந்துட்டு நெல்சன் சொல்றான். பட் ஆனா நெல்சன் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே அதிருப்தி அடைஞ்ச போர்ட் மெம்பர்ஸ் நெல்சன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பிரேசில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைஜீரியா கவர்மெண்ட் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இமானுவேல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் ஆனால் நைஜீரியா கவர்மெண்ட் இதில் இந்த விஷயத்தை வந்துட்டு காதில் வாங்கினாங்களே தவிர அது ரிலேட்டடாக எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு எடுக்காமல் இருந்திருக்காங்க. இமானுவேலை கைது செய்யப்படுற விஷயமா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இமானுவேல் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே பணம் கொடுத்து அவங்களையுமே வந்துட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான். சோ இமானுவேல் அவனுக்கு கிடைச்ச எக்கச்சக்கமான பணத்தை வச்சு அவனோட நாட்டிலயுமே சரி வெளிநாடுகளிலயுமே சரி எக்கச்சக்கமான இடங்களையும் எக்கச்சக்கமான பங்களாஸையும் வாங்கி குவிச்சிருந்திருக்கான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே நைஜீரியாவை வந்துட்டு பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நைஜீரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இமானுவேல் மேல நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமான சில விஷயங்களை செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதன்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, 2001 இமானுவேல் கைதும் செய்யப்படுறான். ஸோ அவனுக்கு வந்து தண்டனையுமே வந்துட்டு கொடுக்கப்படுது. பட் ஆனால் அந்த தண்டனையிலேருந்து இமானுவேல் ஈஸியாக வந்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறான். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஃபோர்ஜரி சம்பந்தமான வழக்குகளை முறையாக விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கான ஒரு தனி ஜெயிலுமே வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்குது. ஸோ அதனால இமானுவேல் ஈஸியாக வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை வந்துட்டு கொடுத்து எல்லாருமே கரெக்ட் பண்ணி ஈஸியாக ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகியுமே வந்துட்டு வெளியில் வந்திருக்குதான். ஸோ அதுக்கப்புறம் தான் 2002 இது ரிலேட்டடான கரெக்டான ஒரு லாவே வந்துட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து அதோட விட்டுறாம பிரேசில் கவர்மெண்ட் நைஜீரியா கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன்படி 2004 இமானுவேலுடைய டீம்ல ஒரு 5 பேர் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு சில பேர் அவங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவங்களாவே வந்து சரண்டர் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 25.5 மில்லியன் டாலர்ஸை திரும்பவும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 2 சிறை தண்டனை வந்துட்டு விதிக்கப்பட்டு அவங்க ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இமானுவேலை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஸோ இமானுவேல் கைது சம்பந்தமான விஷயங்களில் EFCC அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஈடுபட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இமானுவேல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, 75 மில்லியன் டாலர்ஸை அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு லஞ்சமாக கொடுத்துருக்கான். ஸோ அந்த டைமில் அந்த ஹெட் ஆஃபீஸர் அந்த லஞ்சத்தை வாங்குறதுக்கு மறுத்திருந்திருக்காரு. ஸோ அதுக்கு மாறா என்ன
என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு வழக்கோட இமானுவேல் மேலே லஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அது சம்பந்தமான வழக்குகளுமே போடப்பட்டு இமானுவேல் இம்மிடியட்டாக கைதும் செய்யப்படுறான். அவனுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையுமே வந்துட்டு விதிக்கப்பட்டு ஜெயிலையும் அடைக்கப்படுறான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா, போலீசார் அவனுடைய சொத்துக்களை வந்துட்டு பறிமுதலும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் பல மோசடிகள் நடந்திருந்தாலுமே, பல மோசக்காரர்கள் இருந்திருந்தாலுமே, 1990 அந்த காலகட்டத்திலேயே நடந்த மிகப்பெரிய மோசடிகளில் ஒன்றா இந்த ஒரு பர்டிகுலர் மோசடி தான் வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் இருக்குது, ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த ஒரு சோஷியல் மீடியா தளங்கள் மூலியமாக நிறைய மோசடிகள் நடந்தாலுமே, ஸோ இது எதுவுமே இல்லாத 1990 அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பர்டிகுலர் விஷயம் நடந்தது ஒரு மிகப்பெரிய மோசடியை தான் வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றிலேயே வங்கிகளில் நடந்த மிகப்பெரிய 3வது மோசடியாகவும் இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த இமானுவேலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காமையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.